உரையாளர் 11:10 மனக்கவலையை ஒழியுங்கள், உடலுக்கு ஊறு வராதபடி காத்துக்கொள்ளுங்கள். குழந்தை பருவமும் இளமையும் மறையக்கூடியவே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, சபை உரையாளர் 11:7-8 சொல்கிறார், ஒளி மகிழ்ச்சியூட்டும், கதறவனை கண்டு கண்கள் களிக்கும். மனிதன் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அவன் தன் வாழ்நாள் எல்லாம் மகிழ்ச்சியுடன் இருக்கட்டும். இருள் சூழ்ந்த நாள்கள் பல இருக்கும் என்பதையும் அவன் மறக்க கூடாது. அதற்கு பின் வருவதெல்லாம் வீணே. இளையோர்களே, இளம் பெண்களே, இளமை பருவம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு இளமையின் நாள்களில் உள்ள களிப்புடன் இருங்கள். மனம் இருமுவதை செய்யுங்கள். கண்களின் நாட்டத்தை நிறைவேற்றுங்கள். ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பை கடவுள் வழங்குவார் என்பதை மறவாதீர்கள். மனக்கவலையை ஒழியுங்கள், உடலுக்கு ஊறு வராதபடி காத்துக் கொள்ளுங்கள். குழந்தை பருவமும் இளமையும் மறையக்கூடியவையே. ஆகையால் உன்னை படைத்தவரே, உன் இளமை பருவத்தில் மறவாதே. வாழ்க்கை எனக்கு இன்பம் தரவில்லையே என்று யாரும் சொல்லாதீர்கள். ஏனென்றால் துயரம் நாள்களும் ஆண்டுகள் வருமுன் அவரை உள்ளத்தில் நினைங்க. நல்லதோ தீயதோ எதுவாயினும் அனைத்திற்கும் கடவுளே தீர்ப்பு வழங்குவார். அதனால் தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு பிள்ளைகளும் கடவுளுக்கு அஞ்சி நடங்க. ஆண்டவர் உங்களுக்கு எல்லா தேவைகளையும் ஏற்ற காலத்திலே ஏற்றதை செய்து தருவார். அதனால் நீங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.